அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருள் பொழியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியான அமல்களோடு இந்த ரமலான் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் சில திருமறை குரான் வசனங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் அறிந்து கொண்டோம் அதை நாம் என்ன செய்யணும் அடிக்கடி அந்த வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் அதனுடைய விளக்கங்களை படித்து நம்முடைய உள் ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதுதான் இந்த நக நிகழ்ச்சியுடைய நம்முடைய முதல் நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமாக இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் சம்பந்தமானது ஏனென்று சொன்னால் நபி சல்லல்லாஹ் அலைய் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அதிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை காபட்டும் என்று சொன்னார்கள் அதாவது ரமலான் மாதத்தை அடைந்த பிறகும் கூட அவருக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்காவிட்டால் அவர் நாசமடைந்து விட்டார் நஷ்டமடைந்து விட்டார் என்று நபி சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இந்த ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு நாம் அதிகம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் கூட என்ன செய்கின்றார்கள் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவுடைய தூதர் எச்சரித்தது போல நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரங்களை மன்னிப்பை இறைவனிடத்தில் பெறாமலேயே இந்த ரமலானை கடந்துவிட்டால் நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் ஆக நாம் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு இந்த ரமலானில் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு வாய்ப்பு தான் என்ன அபிசல்லாஹூ ஒலைவசல்லம் அவர்கள் சொல்வதாக அபுஹுரேரார் அலி அல்லாஹூ அன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியில் முப்பத்தி ஏழாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டாவது செய்தியும் இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமானது தான் அதில் முப்பத்தி ஏழாவது கதைசுல மண் காம ரமலான ஈமானம் வஹ்தி சாபன் எவர் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு குபிரலகு மாத்தகதம விதம்பிகி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த அடிப்படையில் இன்னும் அடுத்த கதைசில் ரமலான எவர் ஒருவர் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கும் என்ன செய்கிறது பாவ மன்னிப்புகள் கிடைக்கின்றன இதை தாண்டி நாம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு இதுபோன்று நாம் நின்று வணங்கும் போது நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த பாவங்களை மன்னிப்பு தேடுவதில் தலையாய ஒரு துவாவை ஒரு திக்ரை நபி சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அதை சையீது உல் என்று சொல்லுவார்கள் பாவம் மன்னிப்பு தேடுவதிலேயே தலையாய துவா என்று சொல்லுவார்கள் அந்த ஒரு துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொண்டு அதை நாம் அதிகம் அதிகம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த துவாவை நாம் என்ன செய்ய போகின்றோம் ஒவ்வொரு வசனங்களாக பார்த்து ஒவ்வொரு வாசகங்களாக பார்த்து அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த துவா வந்து புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறாவது செய்தியாக என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன துவா நாம் முயற்சி செய்தால் இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் அழகான அர்த்தங்கள் கொண்ட அந்த ஒரு துவாவை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கேட்கணும் குறிப்பாக இந்த ரமலானில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அது என்னதுவா வாங்க பார்ப்போம் அல்லாகும அந்தரப்பி அல்லாஹும அந்தரப்பி அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹுவே நீதான் எங்களுடைய இறைவன் அடுத்த வாசகத்தை பாருங்கள் தமிழ் மீனிங்கை பார்த்தா நமக்கு நல்லா புரிஞ்சிடும் அதோட சேர்த்து இந்த அரபி வாசகங்களை மனப்பாடம் பண்ணோம்னா இலகுவாக மனப்பாடம் பண்ணி அதிகம் அதிகம் இறைவனிடத்தில் என்ன செய்யலாம் பாவம் கேட்கலாம் அடுத்த வாசகங்களை பாருங்க லாயிலாக இல்ல அன்ட உன்னை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் வேறு யாருமே இல்லை என்று சாட்சி பகருகின்றோம் முதல்ல சொல்லுகின்றோம் அல்லாகவே நீதான் எங்களுடைய இறைவன் அடுத்து லா இலாக இலாகனா யாருமே இல்லை இலாகனா இறைவன் யாரு லா யாருமே எங்களுடைய இறைவன் இல்ல உன்னை தவிர அந்த உன்னை தவிர தவிர எங்களுடைய இறைவன் யாருமே கிடையாது என்று சாட்சி பகருகின்றோம் அடுத்து என்ன சொல்கின்றோம் ஹலக்தனி நீதான் எங்களை என்ன செய்தாய் படைத்தாய் என்று அல்லாஹ் விடத்தில் சொல்லுகின்றோம் இதெல்லாம் என்ன பாவ மன்னிப்பு தேடும்போது விடத்தில் போய் சரணடைந்து நாம் என்ன செய்யணும் இந்த பாவ மன்னிப்பை தேடுவதற்காக எவ்வளோ ஒரு அழகான ஒரு துவாவை ரசூல்லா கட்டி தந்திருக்காங்க பாருங்க அடுத்து நாம் சொல்லுகின்றோம் வன அப்துக நான் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன் அதுக்கடுத்து பாருங்க அன அலா க நான் உனக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கை இருக்குதா இல்லையா உடன்படிக்கை இருக்கு உறுதிமொழி இருக்கிறது அதே மாதிரி அடுக்கு அடுத்த வாசகம் வ வதிக்க மஸ்தகத்து ஆக இந்த இரண்டையும் சேர்த்து நாம் தான் நமக்கு என்ன செய்யும் இதனுடைய முழு அர்த்தமும் விளங்கும் அதாவது நான் உனக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையும் மேலும் என்ன வ ஆனால் வதிக்க நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் என்னால் முடிந்த அளவு மஸ்தகத்துனால் என்னால் முடிந்த அளவு நான் நிறைவேற்றினேன் இல்லை இன்னும் நிறைவேற்றுவேன் இரண்டு அர்த்தங்களும் என்ன மஸ்தாக தூ என்னால் முடிந்த அளவு நான் என்ன செய்தேன் உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் உனக்கு அளித்த உடன்ப உறுதிமொழியையும் நான் என்ன செய்தேன் நான் நிறைவேற்றி உள்ளேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையெல்லாம் அல்லாஹுவிடத்தில் சொல்லிட்டு அடுத்து என்ன பாருங்கள் அடுத்து தான் பாவ மன்னிப்பு தொடங்குகிறது அவுதுபிக்க மீன் ஷர்ரி மாசன்தூ நான் செய்த தீமைகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு நான் தேடுகின்றேன் அவுதுபிக்கன நமக்கு தேடியும் பாதுகாப்பு தேடுகின்றேன் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் எ எதை விட்டு மின் ஷர்ரி ஷர்ரினா தீமை மின்னா இருந்து மின் ஷர்ரி தீமைகளை விட்டும் நான் என்ன செய்கின்றேன் பாவங்களை தேடி பாவ மன்னிப்பு உன்னிடத்தில் தேடுகின்றேன் அடுத்து பாருங்க அலைய பாவ மன்னிப்பு தேடிட்டு அடுத்து என்ன சொல்கின்றோம் பாருங்க ரசுல்லா சொல்ல சொல்லிது நீ எனக்கு செய்த அருட்கொடைகள் இருக்குதால் என்னுடைய வாழ்க்கையில் நீ வழங்கியுள்ள அருட்கொடைகளை எல்லாம் நான் என்ன செய்கின்றேன் ஒப்புக்கொள்கின்றேன் நீ ஏராளமான அருட்கொடைகளை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வழங்கியிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீண்டும் சொல்லுகின்றோம் அபூல கபி தம்பி நீ என்னதான் இவ்வளவு அருட்கொடைகளை நீ எனக்கு வழங்கினாலும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் பாவங்கள் செய்ததையும் ஒன்னிடத்தில் என்ன செய்கிறோம் எதையும் மறைக்காமல் ஒன்னிடத்தில் ஒப்புக்கொள்கின்றோம் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் நீ அருட்கொடை வழங்கினா என்று முதல் வாசகத்தில் சொல்லிட்டு இரண்டாவது வாசகத்தில் விடத்தில் முழுமையாக போய் சரணடைகின்றோம் எல்லாம் நீ அருட்கொடையை கொடுத்த இருந்தாலும் என்ன செய்து விட்டோம் அபூல கபி தம்பி நாங்கள் பாவங்கள் செய்ததை ஒன்னிடத்தில் ஒப்புக்கொள்கின்றோம் சொல்லிட்டு அடுத்து பாருங்க எனவே என்ன செய் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் விடத்தில் இன்னும் முழுமையாக போய் சரணடையக்கூடிய வார்த்தையை பாருங்கள் உன்னை தவிர எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டியாது யாரும் மன்னிக்க முடியும் நீதான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் முடியுமென்று அல்லாகுவிடத்தில் போய் முழுமையாக சரணடையக்கூடிய அழகான ஒரு துவாவை நம்பி சொல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பு பெறுவதற்கு இறைவனிடத்திலிருந்து பாதுகாவல் பெறுவதற்கு இந்த துவாவை சொல்லித்தந்திருக்கிறாங்க ஆக இந்த துவாவை என்ன செய்யுங்க எல்லாரும் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி நாம் ஓதும்போது இந்த அர்த்தங்களை விளங்கும் போது என்ன செய்யும் இந்த ஒவ்வொரு வாசகங்களாக மனப்பாடம் பண்ணி அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு உதாரணத்துக்கு அல்லாஹும அல்லாஹும்மனா எங்களுடைய இறைவா எல்லாருக்கும் தெரியும் அந்த நீதான் ரப்பி ரப்பினா என்னுடைய இறைவன் அல்லாஹும்ம அந்த ரப்பி அல்லாஹுமே நீதான் எங்களுடைய இறைவன் இப்படி ஒவ்வொரு வாசகங்களாக நாம் தமிழிலும் அரபியிலும் சேர்த்து படித்தா இந்த துவாவை என்ன செய்யலாம் அழகாக மனப்பாடம் பண்ணிரலாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் இந்த பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இது இந்த இஸ்தே ஃபார் முடிஞ்சிருச்சு இந்த துவா இது சம்பந்தமாக இரண்டு வசனங்கள் இருக்குது இந்த ஹதீஸுகள்லேயே அந்த இரண்டு வசனங்கள் சம்பந்தமாகவும் இந்த துவா வந்து நாம் ஏன் ஓத வேண்டும் ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்கு அல்லாஹு திருமறையில் சொல்லக்கூடிய இரண்டு வசனங்களும் இருக்குது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் நம்ம பத்து நிமிஷம் தான் சொல்லியிருந்தோம் அந்த நேரம் அதிகமானாலும் இந்த துவாவுடைய தலையாய துவா நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா என்பதால் அதையும் சேர்த்து என்ன செய்வோம் நாம் பார்த்துக்கொள்வோம் அதில் முதலாவது வசனம் என்னவென்றால் ஏழாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்றாவது அத்தியாயம் சூரத்து நூகு உடைய பத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனத்தில் நூஹலைகிசலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகின்றான் என்ன சுட்டி காட்டுகின்றான் நீங்கள் என்ன செய்யுங்க மக்களே நீங்கள் அல்லாஹுவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படி நீங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் மன்னிச்சுட்டு என்ன செய்வான் அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மீது மழையை உங்களுக்கு பொழிய செய்வான் உங்கள் மீது அல்லாஹுடைய அருட்கொடையான மழையை பொழிய செய்வான் மேலும் உங்களுடைய செல்வங்களையும் உங்களுக்கு புதல்வர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் என்ன செய்வான் அழித்து உங்களுக்கு உதவி செய்வான் அது மட்டுமல்ல உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆறுகளையும் அல்லாஹ் வழங்குவான் என்று இஸ்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சந்ததிகளை அல்லாஹ் வழங்கி உதவி செய்வான் உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆறுகளையெல்லாம் கொடுப்பா அதனால் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யுங்க அல்லாகுவிடத்தில் ஒப்புக்கொண்டு அல்லாகுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நூஹலை இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக எந்த ஒரு செய்தி இருக்குதா அடுத்து பாருங்க மூன்றாவது அத்தியாயம் இம்ரானுடைய அந்த அத்தியாயங்களை நாம் அடிக்கடி வாசிச்சிருப்போம் அதில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக சொல்லிக் கொடுகின்றான் அதை நாம் விளங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு முன்னால் உள்ள சில வாச வாசகங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் என்ன நீங்கள் வசாரியோ இலா மஹத்தின் நீங்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் அது எப்படி அது எதற்காக வ ஜன்னத்தின் அருளுக சமாவாத்தி வல்லர் வானம் பூமியை விட பரப்பலை விட அதிகமாக இருக்கக்கூடிய சுவனத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹு பல்வேறு விஷயங்களை சொல்லி கொ சொல்லிவிட்டு அந்த சுவனத்தை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க விரையுங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரையுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு வந்து அவருடைய முகமீன்குடைய பண்புகளை எல்லாம் சொல்கிறான் அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நாம் சொன்னோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க செல்வ செழிப்பிலையும் வறுமையிலும் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபங்களை என்ன செய்வாங்க மென்று விளங்குவார்கள் என்று அந்த பண்புகளை பண்புகளையெல்லாம் சொல்லிவிட்டு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கின்றான் அல்லது என அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த முகமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் என்ன வெட்கக்கேடான விஷயங்களை அவர்கள் செய்து செய்துவிட்டார்கள் என்றால் அல்லது அவ்வு லமு அன்புசகும் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் தக்கருல்லா அல்லாஹுவை நினைத்து தனது பாவங்களுக்காக அல்லஹு விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாகுவை தவிர பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகுமீன்கள் என்ன செய்ய மாட்டார்கள் பாவம் செய்துவிட்டால் அடுத்ததாக அல்லாஹு சொல்கின்றான் அவர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகு இது தவறு என்று உறுதியாக தெரிந்த பிறகு அந்த தவறிலே நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹூ சொல்லி காட்டுகின்றான் ஆக இப்படி அல்லாஹு விடத்தில் சரணடைந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்களாம் அவங்களுக்கு இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சொர்க்க சோலைகளும் அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கின்றான் ஆக இந்த சையதுல் இஸ்தேஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்தேஃபாரை இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துவாவை ஓதி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடணும் என்றால் அல்லாஹு பாவ மன்னிப்பை கொடுப்பான் அதற்கு பகரமாக சோனத்தில் கூலியையும் நமக்கு சோனமாக கொடுக்கின்றான் என்பதை விளங்கி கொண்டு இந்த துவாவை என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் அதிகம் நாம் வந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த துவாவை மட்டும் மீண்டும் ஒரு முறை அரபி வாசகங்களை மட்டும் பார்த்துவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை என்ன செய்வோம் நிறைவு செய்வோம் இதை போதே ஒவ்வொருவரும் மெதுவாக ஒவ்வொரு தடையும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அதை சொல்லி பார்த்தாலே கேட்டுக்கிட்டாலே அரபி படிக்க தெரியாதவங்க கூட படிச்சிக்கலாம் எப்படி அல்லாஹும்ம أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت بك من شر ما صنعت وأبو لك بنعمتي علي وأبو لك بذنبي فاغفر لي ஃப لَا يَخْفِرُ ப إِلَّا அந்த இதுதான் அந்த சயதுல் இஸ்திஃபார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை இந்த மா பாவ மன்னிப்பை எல்லா இடத்தில் தேடி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ரமலான் அமைய வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் என்ன செய்வோம் நிறைவு செய்வோம் அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து